அந்த ஏரியாக்கு அந்த சைடு பக்கம் இருக்க ட்ராக் அந்த பக்கம் இருக்க ஏரியாக்கெல்லாம் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த சப்வே தான் நினைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ இதுதான் வந்து ஒரு சப்வே கனவு. ஆண்டுக்கு ஆண்டு இதே பிரச்சனை வந்து சப்வே கனவு இருக்குதா பார்க்க முடியுது. ஒவ்வொரு இடத்துல சென்னையோட சப்வே ஒவ்வொரு டைம் நிறைய வெளியே நின்று பாக்குறோம். போன ஆண்டு பார்க்கும்பொழுது போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு ஒரு அரசு பேருந்து சப்வேக்கு மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இதே போல சப்வேக்கான இதே வந்து தொடர்ந்து வீழ்ச்சி தான் இருக்குது. நான் வீடுகளில் ஒரு பக்கம் தண்ணி போய் தாண்டி பொது இடமான இந்த மாதிரியான சப்வேக்கள்ல தண்ணி வந்துருது. அதுக்காக க்ளோஸ் பண்றாங்க பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் பண்றதுமே பார்த்தீங்கன்னா பேரிகேட் வச்சு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இன்னமும் வந்து அந்த பேரிகேட்ல வந்து இன்னும் இரண்டு மூணு பேரிகேட் வச்சு க்ளோஸ் பண்றது மட்டுமே சரியா இருக்கும். ஏன்னா இதை பத்தின அவேர்னஸ் இல்லாத சென்னை பத்தின புரிதல் இல்லாத சப்வே அப்படின்னு தெரியாத யாராவது ஒருத்தவங்க வந்து வந்தாங்க அப்படின்னா ரோடு அப்படின்னு நினைச்சு உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். வெறும் ஒரு பேரிகேட் மட்டும் தான் இருக்குது. இன்னும் இரண்டு மூணு பேரிகேட் சென்னை கார்பரேஷன் வைத்து அதை க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் இதுல இருந்து பாதிப்பை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். இல்லை அப்படின்னா விவரம் தெரியாத யாரோ ஒருத்தர் ரோடு தான் கனெக்ட் ஆகுது அப்படின்னு நினைச்சு இதுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். கண்டிப்பாக இரண்டு மூணு பேரிகேட் அப்படிங்கிறது சென்னை கார்பரேஷன் வைக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப மஸ்டான விஷயமும் கூட. ஒரே ஒரு பேரிகேட் தான் இருக்கு. நிச்சயமா இரண்டு மூணு பேரிகேட் சப்வே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டோட வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா சப்வேக்குள்ள மூழ்கி இறந்து போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம்.